முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துரு மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்யர். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப வயதானவங்களுக்கு தான் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறத விட தன்னுடைய குழந்தைகள் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் தன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன் மட்டும் பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய கணவர், குழந்தைகள், அம்மா, அப்பா, சகோதரி போன்ற எல்லாத்துடைய ராசி பலன்களும் தேர்ந்துட்டு அவளுக்கு மெசேஜ் கூட அனுப்புறது உண்டு. இன்றைக்கி உன் ராசிக்கு இப்படி இருக்குது, இன்றைக்கி உன் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குது. எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதை பற்றி சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி அப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சின்னா நம்ம நிகழ்ச்சி, அதில் ஆன்மீக தகவல் தான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, தன் குடும்பத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், திக்கற்றோருக்கு தெய்வம் துணை, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி நான் இந்த பூஜையை பண்ணி எனக்கு பலன் ஏற்பட்டது, நீ இதை பண்ணிக்கோ நிச்சயம் உனக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த மாதிரி தினம் தினம் நான் எங்கெங்கே ஆட்களை பார்க்குறேனோ அத்தனை பேரும் இதை அத்தனையும் சொல்கிறது உண்டு. சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். பொதுவாக எத்தனை பேர் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உண்டு? இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்பட்டுருது. எனக்கு நல்லது வரலன்னு சொல்லக்கூடிய நிறையா அன்பர்களில் நிறைய பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறத விட்டுருப்பான். தினமும் காலை சூரிய நமஸ்காரம் பண்ண பெரிய மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு பெரிய சயின்டிஃபிக் விஷயத்தை நம்ம அந்த காலத்திலே சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கா. இந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு பார்த்துட்டேன்னா கார்த்தால் சூரிய உதயத்தில் வரக்கூடிய அந்த சூரியனோட இது படுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் போகும்னு டாக்டர்ஸே சொல்கிறது உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி சூரிய உதயத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது விசேஷ பலன்களை தரும்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்து விட்டோம். உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, லாபம்னு ஒரு பக்கம் இருக்கும்போது விரயம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய விரயங்கள் யதார்த்தமாக இருக்கும். அந்த விரயங்கள் இருக்காமல் இருக்கிறதுக்கு சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. புஸ்தகம் வாங்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதை யாருக்காவது தான தர்மங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விரயங்கள் பண்ணிட்டா நல்லது. யாராவது இன்றைக்கி பணம் கேட்டு ஏதாவது பிஸ்னஸை பற்றி பேசினா பேசவே வேண்டாம். இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி சிரமத்தை இருக்கும். யாராவது வீட்டு சிரமத்தை உங்ககிட்ட சொல்கிறாளா, அவங்க வீட்டில் நடந்த சில குறைபாடுகள், வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சொல்கிறாளா, அதை கேட்கலாம், தப்பு கிடையாது. அவளுக்கு ஏதாவது ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லலாம். ஆனால் உங்ககிட்டயே மறுபடியும் அவங்க வீட்டு சிரமங்கள் சொல்ல சில நேரங்களில் உங்கள் கூட அதை கம்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் மேஷராசி என்பர்கள் பிறருடைய குறைகளை கேட்கறது இன்றைய தினத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தவிர கவனம் என்பது தவிர வருங்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை உடைய எதிர்காலத்தை பற்றி அடிக்கடி சிந்திப்பேன். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறமாறன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சுக்கரநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். உன்னுடைய பெரியவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துருப்பாங்க நம்ம அம்மா அப்பா. ஆனால் நம்ம இன்னும் நல்ல நாலு பேர் எடுக்கணும், இன்னும் நல்லா முன்னேறணும். நம்மளுடைய கூட பிறந்தவங்களை நல்லா வச்சுக்கணும், அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரமப்பட்டு உழைக்கிறவான்ப்பா. அது ரிஷபராசிக்காரங்க, இத்தனை நாள் நான் உழைச்சிருக்கேனே இன்னும் ஒன்றும் முன்னேறலையேங்கிற ஒரு மனசில் அப்பப்போ எண்ணங்கள் இருக்கும், பேர் இருக்குது.
எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனால் நான் நினைத்த ஒரு நிலைப்பாடுகள் இல்லையேங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ தோன்றி மறையும். இது எதற்காக இந்த எண்ணம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக. அதனால் முயற்சி எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள் ரிஷபராசி என்பவர்களுக்கு. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவா, டான்ஸ் கற்றுன்னு இருக்கிறவா, பாட்டு கற்றுன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுனராசி நேர்களே, மேன்மையான நாள். புதிய 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 விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கு. யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணாலோ அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறோங்கிற எண்ணம். யாரெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியில் துணை நின்று இருக்காலோ அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இன்றைக்கி நல்லவாளா தெரியவா, நாளைக்கு கொஞ்சம் தப்பான ஆட்களாக தெரியறதுக்குள்ளானதாக இருக்கும். இன்னைக்கு நிறையா பேருக்கு நான் சொன்னது, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நல்லதாக தெரியறது கடைசியில் பணம் மட்டும்தான் தெரியும்னு சொன்னேன். அந்த மாதிரி சில நேரங்கள் சில பேர் உங்களை குறைபாடுகள் சொல்வாது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நீங்கள் வாட்டுக்கு செயல்பட்டு இருந்தெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. வேலை இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்துன்னு இருந்தாலும், உங்கள் மேலே தப்பு இல்லைங்கும் போது எதிர்த்துன்னு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். மிதுனராசி என்பவர்கள் புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள், இன்றைக்கி ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். நிறைய நல்ல நல்ல விசேஷத்தை பற்றியும் விஷயத்தை பற்றியும் பேசுகிறதுக்குண்டான தினமாக இருக்கும். ஏதோ மனசில் ஒரு தைரியம் இருக்கும், நான் ஜெயிச்சுடுவேன் ஜெயிச்சுடுவேன், எனக்கு பண வரவு வந்துடும், எல்லாருக்கு முன்னாடி நல்ல முன்னேறி காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் 10 மடங்கு பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம் யாராவது ஏதாவது சொன்னால் உடனே என்னுடைய வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும், அப்படி கிடையாது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் தான் அப்படி சொல்கிறா. இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்காலம் ரொம்ப நன்னாக இருக்குது. இன்ஜினியரிங் படித்து பாதியில் எக்ஸாமில் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் இருந்தவா திருப்பி தொடர்ந்து எழுதும்போது நல்ல பலன்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு 100 பேர் போகும்போது நீங்கள் தான் ஜெயிப்பேன். நிச்சயமா உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். வீடு கட்டுற விஷயம், இடம் வாங்குற விஷயம், ஒரு சில காரியங்களில் பொறுப்பேற்றுட்டு பண்ணும்போது அப்பப்போ உங்களுக்கு பயம் தோணும். சிம்மராசிக்கு பயமானு எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுவோம், ஆனால் உண்மையில் யதார்த்த பயங்கள் இருக்கும் இன்றைய தினத்தில். ஆனால் நீங்கள் நிச்சயம் நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள், எதிர்காலத்தில் பண வரவுகள் கூடிய வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இறைவன் கொடுத்துருவார் கரெக்டாக. இன்றைக்கி நான் வந்து இத்தனை பணம் எனக்கு தேவை, கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்களை கொடுப்பார். இன்னும் மகாலட்சுமியை வேண்ட வேண்டாம், பண வரவுகள் கூடி வரும். வீடு கட்டின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு மிகவும் பின்னாடி பெருமைக்குரிய நாளாக இருந்துருக்கும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அப்படி உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கிறதுக்குண்டான நாள். சிம்மராசி அன்பர்கள் அப்பப்போ சகோதர சகோதரிகள்கிட்ட சண்டை போடுறத தடுத்துக்கிறதும் நிறுத்திக்கிறதும் நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கியமான தினம். நிறைய நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டானதான். சில நேரம் கால வரையை நிறையா பண்ணுவேன். ஒருத்தரை பார்க்க போகிறது, இன்னொருத்தர் வேலைக்காக போகிறது, இன்னொரு விஷயத்துக்காக போகிறது, அந்த காலத்தை அந்த நேரத்தை கடத்தக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைபடும், கொஞ்ச நாளில் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று பேசின்னு இருப்பில் அந்த தொழில் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டானதாக இருந்திருக்கும். பண வரவுகள் தேடி வரும். யாராவது ஒரு நபர் மூலமான ஒரு அறிமுகம் கிடைக்கும், அதன் மூலமாக ஒவ்வொரு படியாக மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சாதகமான பலன்களை எட்டும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டானது மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள்.
துளாராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்கள் தான் சந்திக்கிறதுக்குள்ள. சில பேர் ஏமாத்தினங்காட்டி எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு பொருள் காணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டெல்லாம் எல்லாத்து மேலேயும் சந்தேகம், அல்ல பார்க்குறவா என் மேலே சந்தேகப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்பொழுது எல்லாத்தையும் பார்த்து சந்தேகம் படக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும், அப்படி கிடையாது. சில பேர் நல்லவா இருப்பா, சில பேர் எதிர்ப்பு இருப்பா. அதனால் ஆளை அறிந்து ஆழம் அறிந்து அவளை பற்றி பேசுகிறதும் கால் வைக்கிறதும் நல்லது. சில முக்கியமான விஷயங்களில் பண முதலீடு பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வைர வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பெரிய மால் வச்சுட்டு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறவங்க, வாகனம் வாங்கி வித்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரியும். உன்னை பார்த்து கற்றுக்கவே வேண்டியதில்லை, பார்த்த உடனே அதை கற்பூரம் மாதிரி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். ஆனாலும் மனசில் ஒரு பயம், யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோ, ஏதாவது சொல்லிடுவாளோ, சொல்லிடுவாரோங்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு பயங்கள் மனசில் இருந்துருக்கு. சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு பயந்துக்கணும். ஏதேனும் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, கணவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, மனைவிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும் விருச்சிகராசி என்பது. பின்னாடி நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நல்ல உதவிகள் செய்வாங்க. நீ வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கும். சில நேரங்களில் ரொம்ப கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து செலவு பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சமயம் ஓகே, இருந்தாலும் ரொம்ப கணக்கு பார்த்து செலவும் பண்ணும்போது வரவுகள் கம்மியாகிடும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்போம். சில பேர் பார்த்துட்டேன்னா ஒரு சில எண்ணங்கள் இருக்கும், இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கே போய் சொல்லிவிடுவான். அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்து காரியத்தை அழகாக நடத்துவோம். இந்த செஸ்ஸில் எப்படி காரியத்தை நிறுத்துவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டாக யார் உதவியும் இல்லாமல் நீங்கள் மேல் வந்துடுவேன். சில நேரங்களில் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும், அதற்கு தகுந்தாப்புல காரியத்தை தள்ளி போடுவீங்க. இன்றைக்கி நிறைய நண்பர்களுடைய அல்லது தெரிந்தவங்களோட பேசுறது, பழகிறது, அவங்க கிட்ட உரையாடுறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். தனுர்ராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. தனுர்ராசி என்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பர்கள். மகரராசினியர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள், ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பேன், நல்ல நல்ல காரியங்கள்லாம் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்தில் ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஒரு குட் வைப்ரேஷன் வீட்டில் ஃபீல் பண்ணுவேன். எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம், இனிமேலும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோடிகிட்டே இருக்கும். அதற்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல் சக்சஸ்ஃபுல் நிச்சயம் உண்டு. சில நேரம் ஏற்பட்ட தடைகள்லாம் போகும், மனசில் பாசிட்டிவான திங்கிங், உதாரண விஷயங்கள்லாம் காமிச்சு சில நேரம் பேசுவேன், உங்களுக்கே ஆச்சரியப்படுவேன். சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு, வாய்ப்புகள் தேடவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் நன்மையாக நடக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறத வீட்டில் பேசும்பொழுது எதுக்கு தேவையில்லாதது, திருப்பியும் செலவான்னு யோசிப்பது, கொஞ்சம் நேரத்தில் நீங்களே அதுக்கு ஆதரவு கொடுத்துருவேன். மகரராசி என்பர்களுக்கு முடிவுகள் அப்பப்போ இன்றைக்கி மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி தினத்தில் முதல்ல சம்பாதிச்சாகணும், இதை எப்படி பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். குடும்பம் குடும்பம் குடும்பங்கிற விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வீட்டில் ஒரு நல்ல செய்தி, திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பேர் சுட்டுதல், பேரன் பேத்தியை பார்க்குறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா வெளிநாட்டில் போய் படிக்கணும், அந்த இடத்துலேருந்து வேறு நாட்டுக்கு மாறணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக மன திருப்தி கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம்.
யதார்த்த விஷயங்களை சில விஷயங்களை அப்பப்போ பேசி மன கஷ்டங்கள் இருக்கும், இருப்பினும் கொஞ்ச நேரத்தில் அது சரியாது. தெய்வ பலன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனையை குறைக்கும், வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்லாம் மாறும், உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பீடு கூடி வர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் என் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு பராசக்தி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, வெற்றி உண்டு. சில நேரங்கள் அப்பப்போ யோசிப்பீங்க, நம்ம எடுக்கிறது கரெக்டா, முடிவெடுக்கிறது கரெக்டா, முடிவெடுக்கிறது கரெக்டா. நல்ல விஷயத்தை நோக்கி எடுத்தால் சக்ஸஸ், சில விஷயத்தை நோக்கி அதாவது மடியில் கணம் இருந்தால் தானே வெளியில் பயம் இருக்குங்கிற மாதிரி சில நேரங்கள் அப்படியே தடுமாற்றங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா வரும், இடம் விட்டு இடமாற்றம், திருமண காரியங்கள் கைகூடுறது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கூடுறது, குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, பரீட்சையெல்லாம் வெற்றிகரமாக இருக்கிறது, திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வந்துடுது. அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இத்தனை நாள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது, ஆனால் இப்போ மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முயற்சி மட்டும் இருந்தால் போதும், அப்பப்போ மனக்கவலைகள் இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தெய்வ நம்பிக்கை வச்சா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. நீங்கள் ராசி பலன் சொன்னீங்க, எனக்கு மீனராசி, எனக்கு விருச்சிக ராசி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி சொல்லி ரொம்ப நல்லா பலன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனாலே உங்களை நேரில் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது. இந்த மாதிரி ராசி பலனுக்கு அவ்வளவு பலன்கள் நடந்திருக்கு எல்லாருக்கும், அது இறைவனுடைய அனுகிரகமும் கிரகங்களுடைய வேலையும் தான் சொல்லி. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம என்றைக்காவது சிரமப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிரமத்துக்குண்டான தேடுதல் இறைவன்கிட்டையோ இல்லை யாராட்ட சொல்லி அந்த காரியத்தை தீர்த்துவோம். ஆனால் வயசான வாளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எவ்வளோ வேதனைப்படும். ஒரு நாள் நான் அப்படி இப்படி மருத்துவமனையில் இப்படி போயிட்டுருக்கும்போது ரொம்ப நேரில் வந்து கேட்குறேன், சார் உங்களோட நிகழ்ச்சி எப்போவுமே பார்க்குறதுண்டு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு வழி? அவர் பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியாக குத்துறா, மருத்துவர் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறா, ஆனாலும் இந்த வயசில் அவர் குத்தும்பொழுது எங்களுக்கு மனவேதனையாக இருக்குது சார், நீங்கள் மந்திரங்கள்லாம் ஏதாவது சொல்லுவேன், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன், ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள் சார், நான் ஜபிச்சுக்கிறேன், நிச்சயம் உங்கள் வேலை நம்பிக்கை இருக்குது, அந்த மந்திரம் நிச்சயமாக அவர் மீண்டுட்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறவ தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அல்லது சொந்த பந்தத்திலையோ இல்லை நண்பர்களோ அதாவது அவளுக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கும்பொழுது அதிலிருந்து மீட்டு கொண்டு வர உடல் உபாதைகள் தீர நிச்சயமாக மருத்துவம் பார்க்கணும். இருப்பினும் இறைவனை நம்பினோம்னா நிச்சயம் கை கொடுப்பார். இந்த மருந்து பூரா மிருத்யுஞ்சய மருந்தாக மாறும். இந்த மருத்துவர் சாக்ஷாத் இறைவன் சுரூபம் மகாவிஷ்ணு சுரூபமாகவே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மருத்துவ சிகிச்சை அரிய பலன்கள் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 ரொம்ப வயசான வாளுக்கு இருக்கக்கூடிய உடல் ரோகங்கள் போய் ஆரோக்கியம் பெருகும். இது கணவருக்காக மனைவி ஜபிச்சுக்கலாம், மனைவிக்காக கணவன் ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்காக பொண்ணு ஜபிச்சுக்கலாம், பொண்ணுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்காக பையன் ஜபிச்சுக்கலாம், பையனுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம். இந்த மாதிரி சொந்த பந்தங்களில் யார் இருந்தாலும் இதை தாராளமாக இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, அவங்கள நினச்சி அவங்க நட்சத்திரத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் பெறுகிற அளவுக்கு இருக்கும். நிச்சயம் இறைவன் உங்களுக்கு உங்கள் பக்திக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இப்போ பார்க்க போகிறோம். தீக்ஷணா தயாகயாய நமக, தீக்ஷணா தயாகயாய நமக, தீக்ஷணா தயாகயாய நமக. இது தன்வந்திரி மகாவிஷ்ணுவை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 அவ்வளோ பலன் இருக்கு. ஓம் தீக்ஷணா தயாகயாய நமக, தீக்ஷணா தயாகயாய நமக, உன்னுடைய அனுகிரகம் எனக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லி வேண்ட 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 அவ்வளவு பலன்கள் கொடுக்கும். எனக்காக சொன்ன மந்திரம் கிடையாது, நீங்கள் ஜபிக்கிறதுக்காக சொல்கிற மந்திரம், உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. அந்த பலன்கள் கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு வேண்டி ஓம் தீக்ஷணா தயாகயாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 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 ஆரோக்கியத்தை பெருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் சொல்லி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியோக நேயர்கள், இந்த பூஜை பலன்கள் முழுக்க
அவங்களுக்கு பலன் தரணும்னு பிரார்த்தனை செய்து வந்த வினையும் வருகின்ற வில்வினையும் கந்தன் என்று சொல்ல கலை செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவராதேவினை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.